இப்ப நான் பிளாஷ்பேக்னு பேசிட்டு இருக்கேன். தமிழ் சினிமால பிளாஷ்பேக்ல வந்த ஒரு படத்தை, அதாவது முந்தைய காலகட்டத்தில் ஒரு படத்தை மறுபடியும் கொஞ்சம் லைட்டா சொல்லுவாங்களே, டிங்கர் பண்ணி, டிங்கரிங் பண்ணி, தூசி தட்டி, அந்த மாதிரி நான் தமாஷ் சொன்ன, நான் சிறப்பா பண்ணிருக்காங்க. அப்படி ஒரு படம் வந்தது, அந்த படமும் பேசப்பட்டது. அந்த ஒரு படம் தான் படிக்காத பண்ணியார், 1982. ஏன் பழைய படம் ஒன்று சொன்னேன்னா, 1967 கண்கண்ட தெய்வம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம் வந்தது. அந்த படத்தோட தழுவல் தான் இந்த படம். இது எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. எப்படி இந்த படத்தை எடுத்தாங்க, எப்படி இந்த படத்தாங்க, ஏன் எடுத்தாங்க, நிறைய கொஸ்டின் பண்ணாங்க. ஆனா அதுக்கெல்லாம் பதில் வந்து சுமூகமா சுவாரஸ்யமா கரெக்டா கொடுத்து, கண் கொடுத்து படம் வந்து ஸ்பெஷலா கொடுத்தாங்க. நடிகர் திலகம் அவரு பப்பம் சூப்பரா இருக்கும். தேங்காய் சீனிவாசன் இதுல கதையினாங்கன்னா நடிச்சதுதான் மிக வந்து சிறப்பான விஷயம். இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையில வந்த பாடல்கள் அமைஞ்ச படம். முக்கியமா புன்னகை அரசி பக்தி வேடங்களுக்கு அம்மனா ஒரு கதாபாத்திரத்துக்கு பொறுமையா பொருத்தமா இருக்க பாந்தமா இருந்த கேஆர் விஜய் அவர்கள் 200வது படம். இவ்வளவு குடும்ப இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன். இப்பயும் அந்த ரெண்டு பேருடைய அந்த இது பக்தி, அந்த ஒரு அந்த குரு அந்த ஸ்தானம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால நடிச்சா அப்படியே ஒரு சிறப்பா வந்து சென்டிமெண்டா அமைஞ்ச படம். அவங்க சிவாஜி சார் ஒரு டைலாக் சொல்லுவாரு, அதுக்கு அவங்க சொல்ற டைலாக் எல்லாம் அவ்வளவு ஸ்டைலா இருக்கும். நான் சொன்னனே அவர் கேட்கலையே, ஏன் இப்படி நடந்தது, அப்பாவித்தனமா தேங்காய் சீனிவாசன் கதாபாத்திரம் தப்பு பண்ணிட்டு இவரு தான் போய் அண்ணனா, அண்ணன் கரெக்டர் இவரு, தம்பி அவரு, இவர் அண்ணனா வந்து அந்த குடும்பத்தை காப்பாத்துற மாதிரி ஒரு சீன் வரும். விஷயங்கள் போயிட்டு இருக்கும், அதுலதான் இந்த மாதிரி டைலாக் அவங்க அவ்வளவு ஸ்டைலா சூப்பரா சொல்லியிருப்பாங்க. அது கண்டிப்பா எல்லாரும் சென்டிமெண்ட், லேடிஸுக்கு ரொம்ப பிடிச்ச படமா அது அமைஞ்சது. ஒய்ஜி மகேந்திரன், வேணு அரவிந்த், அச்சமில்லை அச்சமில்லை கோபி, வி எஸ் ராகவன், ஓஜி மகேந்திரன், வேணு அரவிந்த் அவருடைய ஸ்பெஷல் நிறைய படத்தில் நடிச்சு சீரியல்லாம் கலக்கியிருப்பார் இல்லையா, டைரக்டராக இருக்காரு அவரும் சூப்பராக அந்த கேரக்டர் அந்த அந்த காலகட்டத்தில் நடித்த படம். அச்சமில்லை அச்சமில்லை கோபி அந்த பேர்லேயே படம் பேர் உட்காந்ததுலாம் நிறைய பேருக்கு அமையாது, அவருக்கு அமைஞ்சது. வேலைக்காரன் படத்தில் பார்வையற்றவராக கதை அமையலாம் கேரக்டர் அண்ணனா நடிச்சிருப்பாரு, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாரு. இன்னொரு படம் ஒரு சொல்லணும், ஊரை தெரிஞ்சுட்ட படத்தில் மாப்பிள்ளையா வர சீன்லாம் சூப்பராக இருக்கும். அதான் பாண்டியராஜன் தங்கச்சிக்கு வர மாப்பிள்ளை. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஞாபகத்துக்காக சொல்கிறேன், மற்றபடி மறக்க மாட்டீங்க எல்லாம் தெரியும், தமிழ் சினிமா ரசிகர்கள் மறக்க மாட்டீங்க அவங்களாம். அச்சமில்லை அச்சமில்லை கோபி சூப்பராக பண்ணியிருப்பாரு. இப்போ அனுராதா நல்லா நடிச்சிருப்பாங்க. இந்த கதையில வந்து எல்லாருக்கும் வர அந்த ஒரு பண விஷயம் இருக்கும்போது, ஒரு ஒரு திமிர் இருக்கும்போது தப்பு, அந்த பசங்க பண்ற ஒரு செல்லம் கொடுத்து கண்டிக்காம விட்டுட்டு அவங்க பண்ற ஆட்டம், அந்த ஒரு விளையாட்டு, அதெல்லாம் லெசனா கொடுக்கணும் தான் அந்த படத்தை மறுபடியும் கொடுத்தாங்கன்னு தான் அப்படி தகவல் அந்த காலகட்டத்தில் எழுதுனவங்க சொன்னாங்க. என்னுடைய சீனியர்ஸ் எல்லாம் பேசுறது அப்படிதான். ஏன் பழைய படத்தை ரீமேக் பண்ணாங்கன்னா, ஏன் சொல்ற நல்ல விஷயம் சொல்றதுக்கு என்ன இருக்கு, குடும்பத்தில் ஒருத்தர் அண்ணன்றவர் தம்பிக்கு பாதுகாப்பா இருந்து எல்லாம் பண்ணி கொடுத்தாரு அப்படிதான் சொன்னாங்க. ஏன்னா அப்படி நிறைய பேர் ஜாயின் ஃபேமில் அப்படி இருந்திருக்காங்க, இப்போ இருக்கணும், இருந்தா நல்லது. அந்த மாதிரிதான் வந்த படம். முக்கியமா சாங் இசைஞானி இதுக்கும் கரெக்டா கொடுத்து, ரெண்டு மூணு சாங் வந்து நீங்க கேட்டீங்கன்னாவே இந்த படமா அது ஆச்சரியப்படுவீங்க. அந்த சாங் அந்த காலகட்டத்தில் இட்டு இப்பவும் எஃப்எம்ல எப்பயாவது போடுறாங்க, வலைத்தளங்களை தேடி பார்த்தா உண்டு, அதிகமா தொலைக்காட்சியில கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா எதுக்கு இந்த மாதிரிலாம், இந்த மாதிரி படங்கள்லாம் மீண்டும் வரணும், இந்த சாங்ஸ் எல்லாம் மறுபடியும் நம்ம கேட்டோம்னா அவங்க நமக்கு பிரசன்ட் பண்ணுவாங்க, அந்த ஒரு பேஸ்ல தான் நம்ம இப்படி பேசிட்டு இருக்கோம். தமிழ் சினிமால இதுவும் மறக்க முடியாத ஒரு படம் படிக்காத பணியா.